கரெக்டாக உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வேணும்னா, நீங்கள் உடம்பு குறைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு வேளை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஈஸியான ஒரு ஹேக் இருக்குது. ஈஸின்றத விட ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். அது என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு உங்களோட ரிசல்ட்டை ப்ராக்ரெஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஃபுட் லாக் ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ எப்படி ஒரு ஒர்க் அவுட் லாக் இருக்கும்ல, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எத்தனை செட்டு எத்தனை ரெப்பு என்னென்ன எக்ஸசைஸ்ன்றது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். பொதுவாக வந்துட்டு இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன், சாம்பார் சாதம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்ற மாதிரி இதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டயட்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு அதை எப்படிலாம் ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் போட்டிருக்கோம் டீட்டெயிலாகவே, அதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போது என்ன வருதுன்னா, என்ன தான் டயட்டுன்றதை சொன்னாலும், நீங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபுட் லாக் ஒன்று வேணும். என்னென்ன சாப்பிட்றாங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு சொல்லுவாங்க, நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லையா, கரெக்டாக தானே சாப்பிட்றேன், இன்னும் எனக்கு ஏன் சுகர் லெவல்லாம் சரியாகலை அப்படின்ற மாதிரி இதுவெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் ஜங்க் ஃபுட் அப்பப்போ சாப்பிட்ருப்பாங்க. வெளில போகும்போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம், இல்லை ஏதாவது ஒரு கடுப்பான விஷயம் ஏதாவது நடக்குன்னா ரிலாக்ஸ் பண்ணுறக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏதாவது ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, நம்ம அப்படி அப்படியே மறந்துடுவோம்ல. ஒரு அதுவே ஒரு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் போகும்போது அவங்க டயட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஆனால் டயட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஃபுட் லாக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, முடிஞ்சால் டைம் கூடவே அதை எழுதி வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சினையும் தண்ணி குடிக்கிறீங்களா, எவ்வளோ டம்ளரு அப்படின்ற மாதிரி, இதிலிருந்து ஒரு ஜூஸ் இல்லை ஏதாவது ஒரு சோடா மாதிரி எப்போயாவது குடித்தாலும், என்ன பிராண்டு எவ்வளோ கிராம் மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்றலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டாலும் மேபி ஒரு கீட்டோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி அந்த மாதிரியே சாப்பிட்டாலும் மேபி நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது கீட்டோன்னு ஒரு பிராண்டு, ஒரு கீட்டோன்னு போட்டிருக்காங்கன்னா உண்மையிலே கீட்டோவாக இருக்குது. அது நம்ம வீட்டில் செய்யாத வரைக்கும் நீங்கள் எது சாப்பிட்டாலுமே அது ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்ட்லேருந்து எதுவும் வாங்குறீங்க, அதில் வந்துட்டு ஜிஎம்ஓ ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, சுகர் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. இப்போ சுகர் ஃப்ரீன்னு போட்டால் உள்ள ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கும். ஸோ அது இது எக்கச்சக்கமான கோல்மெல்லாம் நடக்கும், அதெல்லாம் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு நீங்கள் டெய்லியும் எழுதி வச்சு கரெக்டாக நோட் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சாப்பாடுன்றது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை, அதாவது இருக்கிறதுல ஒரு மேஜரான ஒரு காம்போனன்ட் இதுதான் உங்களோட ஹெல்த்தில். அது என்ன சோறு தானே அப்படின்ற மாதிரி இதுவாக நினச்சிக்குவாங்க நிறைய பேர். அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எதுலன்னா, இந்த மாத்திரை மருந்து இல்லை சித்த மருத்துவம் மாதிரி ஃபாலோ பண்ணால் கஷாயம் அப்படின்ற மாதிரி, அதனால தான் என் உடம்பு சரியாகுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. உங்கள் இன்சுலின் லெவல் லோ ஆகணும் அப்படின்னா, உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் லோ ஆகணும் அப்படின்னா, அது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களோட சுகர் லெவல் பிளட் குளுக்கோஸ் லெவலை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதுக்கு இப்போ எப்படி ஒரு ஒரு ஜிம்முக்கு போனாங்கன்னா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 kg பெஞ்ச் ப்ரெஸ் போடுறேன், இத்தனை செட்டு இத்தனை ரெப்பு அப்படின்னு போட்டு வச்சு அவங்க ப்ராக்ரெஸை கால்குலேட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து அவங்களோட ப்ராக்ரெஸ் என்னன்றது தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களோட சுகர் ப்ராப்ளம் இல்லை டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி. நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தாராளமாக உங்களால் ஹெல்த்தி ஆக முடியும்.
அதுக்கு சொல்ல போனால் ஒரு கூட ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு உங்களால் முடிஞ்சுன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுங்க பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்காது. நீங்கள் உங்களோட உணவு முறையை மாற்றாத வரைக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணாத வரைக்கும். ஸோ ஒரு ஃபுட் லாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சாப்பிடக்கூடியது ஒரு கொஞ்சமான ஒரு அளவாக இருந்தாலும் சரி, ஆசைக்குன்னு ஒரு மூணு நாலு சிப்ஸு எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதுங்களாத்தையும் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களோட பிஹேவியர் இருக்குல்ல, அது எல்லாமே உங்கள் உடம்போட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அதிகமாக நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன் அது தோணுது அப்படின்னா, அசையாலையும் தோணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களால ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நிப்பாட்டவே முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்காது, உங்களோட மைக்ரோபயோம் வந்துட்டு ஒழுங்காக இருக்காது, கட் டிஸ்பயோசிஸ் எதுவும் வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் கரெக்டான அளவு நேச்சுரல் ப்ரோட்டீன் நேச்சுரல் ஃபேட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் பசி உள்ளுக்குள்ளே இருக்கும். போர்ஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணோன்னா கம்மியாக சாப்பிட்டனா உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கூட இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே நினச்சாலும் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ண முடியாது. ஸோ அது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஃபுட்லாக ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கெங்கே தப்பு நடக்குது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத. அப்படியெல்லாம் இல்லை முடியவே முடியாது அப்படின்னா, 100% நேச்சுரல் ப்ரோட்டீன் நேச்சுரல் ஃபேட் நேச்சுரலான இந்த கார்போஹைட்ரேட்ஸ் லெஸ் சுகர் லெஸ் ஸ்டார்ச் இருக்க மாதிரி நல்லா நேச்சுரலாக சாப்பிடுங்க. ஆனால் இது எல்லாராலையும் முடியாது. ஸோ அதனால் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் ரிசல்ட் வேணும்னா கரெக்டாக ஃபுட் லாக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குறிப்பாக சொல்ல போனால், நிறைய பேர் கேட்பாங்கள்ல, அந்த உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு டயட் சார்ட் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, டயட் சார்ட்டுன்றது அவங்க யார் என்னன்றது தெரியாமல் உங்களால் யாருக்கும் டயட் சார்ட்டே கொடுக்க முடியாது. நீங்கள் டயட் சார்ட் அப்படின்ற மாதிரியான இது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான ஆடு, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களோட லெவல் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சால் தான் டயட் சார்ட் கொடுக்க முடியும். டயட் சார்ட்ன்றது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற வேலை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு, அதுவே கூட உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்துரும். எந்தெந்த ஃபுட்டில் எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதெல்லாம் ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளிலிருந்தே ரிசல்ட் வந்துடும், அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டயட் சார்ட்டுன்றது உங்களை சரி பண்ணாது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆள், உங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியாக பழக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றலாம் தெரியணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் யார்ட்டையும் ஒரு டயட் சார்ட் கேட்க போகிறீங்க அப்படின்னா, அதை கேட்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றதான் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதெல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயம், இப்போ ஜங்க் ஃபுட்லாம் இந்தளவு சாப்பிட்றாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவெல்லாம் தெரியும். அவங்க யார் எந்த மாதிரியான கேரக்டரு, டக்குன்னு ஸ்ட்ரிக்டாக உடனே ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டுக்கு அவங்களால மாறிட முடியுமா, அவங்களோட மனசு ஒத்துழைக்குமா, அவங்களுக்கு பட்ஜெட்டு இருக்குமா அப்படின்னு 1008 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்டையும் சரி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டயட் லாக் ஒன்று, ஒரு ஃபுட் லாக் ஒன்று வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.